எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு ப்ரீவியூ ஷோக்கு போயிருந்தேன். படத்தோட நேம் வந்துட்டு ஜோதி. ஸோ இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப எமோஷனலாக சூப்பராக எடுத்திருக்காங்க. படத்தோட பேஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தை காணாமல் போகுது இல்லையா, ஸோ அந்த தாய்மார்கள்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை. ஸோ படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றை கிழிச்சு குழந்தைய கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைய கடத்தினது யார், கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் மீதி கதை. ஸோ ரொம்பவே த்ரில்லிங்காக சூப்பராக வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க. அண்ட் படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டதுக்கு முக்கியமான காரணம். ஸோ வர 28ஆம் தேதி வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா ரொம்ப சின்ன டீம் தான் எடுத்திருக்காங்க, ஸோ நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. ஏமாமா என்னை விட்டு போன, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நீ திரும்பி வரவே மாட்டியா? விபி, விபிதா, மாமா, நானா, மாமா, மாமா, ஐயோ, நான் தாண்டி, நானா, என்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டியோ? பின்ன இல்லையா, என்ன பயந்துட்டேன் மாமா. என்ன மாமா ஷாக்கா பாக்குற? என்ன என் போட்டோக்கு பொட்டுல வச்சிருக்க? என்ன மாமா தேடுற? இல்ல, போட்டோக்கு பொட்டு வச்ச மாதிரி வீட்டுக்குள்ள வேற எவனாச்சும் வெளியாகடா. பின் என்னடி, நான் வந்த ஃப்ளைட்டு என்ஜின் கோளாறு ஆயிடுச்சு, அதனால 4 ஃப்ளைட்டு மாறி வர்றதுக்கு 3 நாள் ஆச்சு. அதுக்குள்ள போட்டோக்கு பொட்டு வச்சு மாலை எல்லாம் போட்டு. அப்ப நீ வந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகலையா? அது ஒரு ஃப்ளைட்டு, இது ஒரு ஃப்ளைட்டு. சரி, 3 நாள் ஆகும் தெரியும்ல, இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க ஃப்ளைட் மாறி மாறி வர டென்ஷன்ல மறந்துட்டேன். ஆமா, என்ன உனக்கு தேடணும்னு கூட தோணல? தேடணும் மாமா, தேடணும். ஊர்ல இருக்கிற மாஸ்டர் ஃபுல்லா உன் பொண்ணை தேடோ தேடுன்னு தேடணும் தெரியுமா? அப்படி செத்துட்டேனே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அதல்ல மாமா. ஏய், கழுவுற மீன்ல நழுவுற மீனா எங்க நழுவிட்டு இருக்க? காரியத்துக்கு வாங்குன பொருள்லாம் ரிட்டர்ன் பண்ணலாமேன்னு. அதெல்லாம் ரிட்டர்ன் பண்றதுக்கு அவசியமே இல்ல. ஓ, ஏன் நம்ம இழுத்துட்டு இருக்கே அப்பத்தா, அது செத்தோனே குடுக்கலாம்னா? அப்பத்தாக்கு இல்ல பொண்ணு, என் பொண்டாட்டி விபூதாக்கு. நீ கேட்ட கிஃப்ட நான் வாங்கிட்டு வந்துட்டேன்டா. ஆஹாஹ, நானே நேர்ல வந்துதான் தருவேன். நான் அப்புறம் பேசுற வைடா. என்னடி வீட்டை ரெண்டாக்கி வச்சிருக்கா கொய்யால? என்ன மாமா, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்க சூட்கேஸ் ஃபுல்லா ஒரே அழுக்கு துணியா இருக்கு. 3 நாளா ஏர்போர்ட்டா ஏறி இறங்கறதே டைம் கட் ஆந்துச்சுடி. இதுல எங்க நான் தூக்கிறது? இங்க மட்டும் நீ தூக்கிற மாதிரி அழுத்திக்கிற, வாஷிங் மிஷின் தான் தூக்கி போதே. இல்ல, அதுக்கு சொல்லல, ஊர்ல இருந்து வந்திருக்க, எனக்காக எதுமே வாங்கிட்டு வரணும்னு தோணலையா? ஹே, உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் டி. இந்த சூட்கேஸ்ல தான எப்படி இருக்கும், வேற சூட்கேஸ்ல இருக்கு. என்ன மாமா வாங்கிட்டு வந்த? உனக்காக நானே கையத்துக்க பெர்ஃப்யூம், கைய காட்டு, இந்த அழகான கைக்கு அழகான வாட்சு, அப்புறம் என்னது இது முடி, உனக்கு நான் ஃபாரின்ல இருந்து ஃபாரின் சவுரி முடி வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்படியே போட்டுக்கிட்ட மினுக்கு. அப்ப நீ காஸ்ட்லி எதுவுமே வாங்கிட்டு வரலையா? காஸ்ட்லியாவா? ஏ, நானே சீப்பான பொருளா தேடி பார்த்து கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப நான் சீப்பா போயிட்டல மாமா உனக்கு? ஏ சீ, நான் அப்படி சொல்லடி. நீ அப்படிதான்டா சொன்ன. டாவா? ஆமாடா, கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு புடவை வாங்கி தர பக்கு இல்ல, உனக்கு எதுக்கடா மரியாதை? அப்ப எமாஸ்டோன் போற 2 பீஸ் வாங்கி தர போட்டு சுத்துறியா? சரி, நீ கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன், நான் உன்னை காஞ்சிபுரம் கூட்டு போயிட்டு காஞ்சிப்பட்டு வாங்கி தரேன், ஓகேவா? காஞ்சிபுரம் புடவையா? அதெல்லாம் கட்டினா என் மரியாதை என்ன ஆகுறது? என் புருஷன் அமெரிக்கால இருந்து புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னா இந்த தெருவே என்ன வாயை பொளந்து பாக்கும். ஏன், பக்கத்து வீட்டு செல்வி இருக்கால, அவளே 10 காஞ்சிப்பட்டு வச்சிருக்கா. புடவை மட்டுமா 10 வச்சிருக்கா? அதெல்லாம் உனக்கு தெரியாதடி. அப்போ நீ வந்துட்டு உனக்காக புடவை கட்டல, ஊர்ல இருக்கவங்களா மெச்சுக்கணும் தான் புடவை கட்டுற, அப்படிதானே? ஆமாயா, ஒண்ணும் இல்லாத அந்த உமா புருஷனே அவன் பொண்டாட்டிய தாங்க தாங்கன்னு தாங்குறான். நீ ஃபாரின்ல இருந்து வந்துட்டு ஒரு புடவை கூட வாங்கிட்டு வரல, இதுல காஞ்சிப்பட்டு வாங்கி தரான். காஞ்சிப்பட்டு? அடியே, என் பெருமை பீத்தல் பொண்டாட்டி, உன் மூஞ்சி திருப்பி இப்படி என்ன பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ இப்படி கேவலமா மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு காஞ்சிபுரம் புடவையானு கேக்குறல, அது அமெரிக்கால எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா? அந்த புடவையை வாங்குறதுக்கு அமெரிக்க பொம்பளைங்க எல்லாம் அலையோ அலைன்னு அலையிறாளுங்க.
என்ன மாமா சொல்ற? அங்க இருக்கிற பொம்பளங்களே இத வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஆமா நானே ரெண்டு ஃபாரின் ஃபிகருக்கு வாங்கி கொடுத்துறேன்னா பாத்துக்கோங்க. இல்லமா கேட்டாங்க ஆசைப்பட்டாதான் வாங்கி கொடுத்தேன். சரி அப்போ நம்ம நாளைக்கே போயிட்டு 50000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்துடலாம். உனக்கு புடவையும் கிடையாது பாவாடையும் கிடையாது பொடி. இல்ல நான் சும்மா சொன்ன மாமா, நீங்க என்ன புடவை வாங்கி கொடுத்தாலும் நான் கட்டிப்பேன். இப்ப நான் உங்களுக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வரேன். சூப்பா? ஆட்டுக்கால் சூப் போட்டு வா. என் பொண்டாட்டிய என்னால புரிஞ்சுக்கவே முடியல, டக்கு டக்குன்னு மைண்ட் மாத்திக்கிட்டே இருக்கா. உங்களை மாத்தலையே சந்தோஷப்படுங்க மாமா. மாத்திதான் பாரு, நீனே மாத்தி பாரு. என்ன சவுண்ட் காலங்காத்தல? இந்த பக்கம் என்ன வேணும்? நான் வாங்க வரலக்கா, குடுக்க வந்திருக்கேன். இந்தாங்க. என்னது இது? போன வாரம் வாங்கிட்டு போனனே சக்கரை, அதான் திருப்பி கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இவ்வளோ கொடுக்க மாட்டாளே. சரி ஓகே. அக்கா அப்படியே வரும்போது கொஞ்சோண்டு இந்த கிளாஸ்ல மிளகாத்தூள் எடுத்துட்டு வரீங்களா? மிளகாத்தூள் எடுத்துட்டு வரேன். அப்புறம் அக்கா என்ன வெளியூர்ல இருந்து உங்க புருஷன் வந்திருக்கிறார் போல. ஆமா உனக்கு எப்படி தெரியும்? அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே. சரி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு, ஏதாவது இந்த புடவை கிடவை ஏதாவது வாங்கிட்டு வந்தாரா? இல்லையே. இல்லையா? அட்லீஸ்ட் பூவாவது வாங்கிட்டு வந்தாரா? ஓ அப்ப கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம்? கண்டிப்பா உங்க புருஷன் வெளியூர்ல ஒரு சின்ன வீடு வச்சிருக்கான். எப்படி சொல்ற? அது வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, ஒரு பொட்டவ கூட வாங்கிட்டு வரல. அப்ப அங்க யாரோ ஒரு சிறுக்கி குடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். என் புருஷனை பத்தி என்கிட்ட வந்து பேசுறியா? உனக்கு என்னடி தெரியும் என் புருஷனை பத்தி? அக்கா நான் ஒண்ணு வேணுனே உன் புருஷன் மேல பழி போடல. அந்த பக்கத்து தெரு கிருஷ்ணவேணி இருக்கால, அவ புருஷன் கூட வெளிநாட்டுல யாரையோ ஒரு சின்ன வீடு வச்சிருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? அது நம்ம மொன வீடு சாந்தி புருஷ வெளியூர்ல இருந்து வரும்போது என்கிட்ட சொன்னான். அவன் எதுக்கு உன்கிட்ட சொல்றான்? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, உங்க புருஷனை பத்தி மட்டும் கேளுங்க. வெளியூர்ல இருந்து ஒரு புடவை கூட வாங்கிட்டு வரல, உங்க மேல லவ் இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க? முதல்ல உன் புருஷன் உனக்கு என்னடி வாங்கி கொடுத்தான்? விடுஞ்சதுமே இங்கதானே வந்துட்டு அக்கா சக்கரை வேணும் அக்கா மிளகாத்தூள் வேணும்னு கேட்டுட்டு இருக்க. முதல்ல உன் புருஷன் கிட்ட போயிட்டு உனக்கு ஒழுங்கா மல்லிகை சாமான் வாங்கிட்டு சொல்லு, அதுக்கப்புறம் ஊரா முட்டு கதையெல்லாம் இங்க வந்து பேசுவேன். இல்லக்கா அது வந்து இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன், ஃபர்ஸ்ட் செவில தான் அரைஞ்சேன், அடுத்து பல்ல பேதுருவோம் பாத்துக்க போ. நேத்து நைட்டு ஃபோன் பேசும்போது சரக்கு கொண்டு வரேன்னு சொன்னா, இப்போ ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது. நானே கடைக்கு போய் குடிக்கலான்னு பார்த்தாலும் கடை பூட்டியிருப்பான். லாக்ல வாங்குற அளவுக்கு காசும் இல்லை. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, சரக்கை தந்தாய் அன்பு மனது. உனக்காக தான் மச்சான், என்ஜாய். ஆமா மச்சான், அமெரிக்கால டிரைவர் வேலை கேட்டிருந்தேன். என்னாச்சு? பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டியா? பாஸ்போர்ட்டா? பாஸ்போர்ட்டாவா? அப்புறம் எப்படி உனக்கு வேலை கிடைக்கும்? முதல்ல பாஸ்போர்ட் ரெடி பண்ற வேலையை பாரு. குடி மச்சான். என்ன மச்சான், வெளிநாட்டு சரக்கு கொண்டு வரேன்னு பார்த்தா உள்நாட்டு சரக்கு கொண்டு வந்திருக்கேன். அது ஒண்ணும் இல்ல மச்சான், நேத்து நைட்டு சொந்தக்காரங்க நைட் பார்ட்டி போச்சு, அவனுங்க என்னோட மொட குடிக்காரனா இருக்கானுங்க. உனக்கு வாங்கி வச்சு இந்த சரக்கு சேர்த்து அடிச்சிட்டாங்களா பாத்துக்கோவன். சரி உன்னை பார்க்க வந்தா சும்மா வர முடியும், அதான் உனக்கு பிடிச்ச உள்நாட்டு சரக்கையும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி வீடு எந்த சரக்காரன் தானே, போதை ஒண்ணு தானே. ஐயோ அப்படியே இருக்கேடா இன்னும். ஆமா ஆமா மச்சான், உன் பொண்டாட்டி உன் கூட கரெக்டா தான் இருக்காளா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல மச்சான், உன் பொண்டாட்டி பிரிஞ்சு இத்தனை நாள் வெளிநாட்டுல இருந்த, அவன் அப்பா வீட்டுக்கு கூட போனது இல்ல, அப்புறம் வேற யாராச்சும் கூட கனெக்ஷன் இருக்கலாம்ல. அதான் ஏண்டா நீ ஏன் கல்யாணம் ஆகாத மொட்டை பையன், உனக்கு எப்படி பொண்ணுங்களை பத்திலாம் தெரியும்? என் புறம்போக்க புறம்போக்கா மச்சான், நான் நல்லதுக்கு தானே சொல்றேன். உன் பொண்டாட்டி நிறைய ஆம்பளையும் கூட பேசுறது நானே என் கண்ணால பாத்துருக்கேன். மயிர பார்த்தேன், உன் தங்கச்சி உங்க அம்மா எல்லாம் எந்த ஆம்பளையும் கூட பேசுறதே இல்ல. என்ன பேசுவாங்களே? அப்புறம் என் பொண்டாட்டி மட்டும் பேசுறதுன்னா உனக்கு உறுத்துதா? என் மாமனார் என்ன பத்தி தப்பா பேசினதுக்காக அவங்க அப்பா வீட்டுக்கு கூட போகாம இருக்கானோ? அவ்வளவு போய் தப்பா பேசிக்கிட்டேன். இல்ல மச்சான் நான் அப்படி சொல்லல, வேற ஒன்னு சொல்ல. ஏய் நல்ல வேலைடா அப்பா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஊரா விட்டு பொண்டாட்டியும் இப்படி சந்தேகப்படுறியே. உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தா அவளை எப்படிலாம் சந்தேகப்படுவ? உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது. சரி மச்சான் நீ டென்ஷனா இருக்க, வா நம்ம சரக்கு போட்டு பேசுவோம். ஏண்டா ஓசி குடி, பேசுறதெல்லாம் பேசிட்டு எப்படா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வா குடிக்கலான்ற? இல்ல மச்சான் நான் அப்படி சொல்லடா, நீ தப்பாவே புரிஞ்சு. மூடுடா, பொண்டாட்டிங்க புருஷங்கிட்ட பேசும்போது லவ்வோட பேசுறாங்களா இல்ல வெறுப்போட பேசுறாங்கன்றது புருஷங்காரங்களுக்கு தெரியாமலா போவோம்? என் பொண்டாட்டிக்கு என் மேல லவ் அதிகமா இருக்க தவிர கொஞ்சம் கூட குறையவே இல்லை, அது எனக்கு தெரியும். இன்னொரு வாட்டி மாமா மச்சான் என் வீட்டு பக்கம் வந்த சரக்காலே அடிப்பேன். ஹலோ பாட்டி, வீட்டுக்கு வந்துட்டேன் பாட்டி.
உங்களுக்காக தான் தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சி கோடாலத்தில் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா, பார்த்து யூஸ் பண்ணுங்க. உங்க மூட்டு வலிக்காக மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன், வேற யார் கட்டலும் கொடுக்காதீங்க. அடுத்தவாட்டி அவர் சொல்ல ரெண்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரேன். இங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டு கை வலிக்க துணி துவச்சிட்டு இருக்கா, கொஞ்சம் கண்டுக்கிறான். ஹலோ பாட்டி, எனக்கு சிக்னல் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் பண்ணட்டுமா? ஆ, பை பாட்டி. பொன் வண்டி ஏன் கையாலே துணி துவச்சிட்டு இருக்கு? அது ஒண்ணும் இல்ல மாமா, வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்படியா? அச்சுச்சோ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே துணி துவைக்கலாமா? சரி ஓகே. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து துணி துவைச்சு எவ்வளவு நாள் ஆச்சுல? அமுக்கு அமுக்கு முறுக்கு. அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு ரியா இருக்கால, ஆமா, அவ உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் விடுவேனா? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், நீ பேசாத அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி ஏண்டி சொன்ன? ஏண்டி அப்படி சொன்னியா? அப்போ அவ சொன்ன மாதிரி நீ சின்ன விடுதலை வச்சிருக்கியா? ஐயோ, அப்படி சொல்ல வரலடி, இன்னும் நல்ல விதமா ஏதாச்சும் எடுத்து சொல்ல வேண்டியதானே? எல்லாம் நல்ல விதமா தான் சொல்லியிருக்கேன். சரி சரி சரி, அப்படியே விட்டு கொடுக்க பேசுவா. முறுக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என் ஃப்ரெண்டும் உன்னை பத்தி தப்பா சொன்னா. ஓ, அதான் நான் துணி துவைக்கிறேன்னா இல்ல வேற யாரும் இது பாக்குறேன்னு வேவ பாக்க வந்தியா? ஏய், நான் அப்படி சொல்ல வரலடி. ஐயோ ஐயோ ஐயோ, நீயே கதின நாருந்தனே, இப்படி உன் ஃப்ரெண்ட் பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டியே? ஐயோ, பிறந்த வீடு இல்லாம புகுந்த வீடு இல்லாம இப்படி நடுவுல நிக்கிறேனே. உனக்கு போய் சப்போர்ட் பண்ண பாத்தியா, என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும். செருப்பால தான அடிச்சுக்கடி, செருப்பால அடிச்சுக்க, யார் வேணா. அண்ணா என்ன சொல்ல வரேன்றத முழுசா கேள்றி. அவன் தப்பு தப்பா பேசுறானே, அவன வண்ட வண்டியா கிழிச்சிட்டு வந்திருக்கேன். தெரியாம பேசு. சாரி மாமா, தெரியாம சொல்லிட்டேன். சரி வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து துணி துவைக்கலாம். வா மாமா. அட சும்மா வா மாமா. மாமா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஏன் மாமா என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. போங்க மாமா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. சரி மாமா, உனக்கு முத்தா கொடுக்கவா? என்ன மாமா புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? ஒவ்வொரு தடவையும் நீ எனக்கு புதுசா தானே தெரியற, அதனாலதான். ஹலோ. ஹலோ மச்சான். ஆ மச்சான், எப்போ மச்சான் வந்தீங்க? நான் நேற்று காலையில் வந்துட்டேன் மச்சான். வாட்ச் வாட்ச் தானே, அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு. ஹலோ அண்ணா. ஆ, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், தூங்க போறேன். போதுமா, வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லைம்மா, அவ்வளோதான். அவ்வளோதானா? அப்புறம் எதுக்கு கால் பண்ற? வெயிட் போன. ஏய், உங்க அண்ணன்டி ஏன்டி இப்படி திட்ற? அண்ணனா இருந்தாலும் அறி வேண்டாமா? இப்படிதான் கண்ட நேரத்துல கால் பண்ணுவாங்களா? ஏய், நான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன்ல, ஒரு அக்கறையில போன் பண்ணி பேசிருப்பாரு, அதுக்கு அப்படி கோவப்படுற? ஓ, அப்ப நீ ஒண்ணு பண்ணுமாமா, விடிய விடிய எல்லாருக்கும் கால் பண்ணி பேசிக்கிட்டே இரு, சரியா? உனக்கு எல்லாம் எதுக்குதான் கல்யாணமோ? இப்படி கையில கொடுத்தா எப்படியா? இல்லை மாமா, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ம், சரி மாமா, நானே சொல்கிறேன். ஆ, பை மாமா. என்ன என் பொண்ணு வந்து சோகமாக இருக்கு? அது ஒன்றும் இல்லை மாமா, இன்னும் ஒரு வாரத்தில் நீ ஊருக்கு போயிடுவல்ல, அதான் சோகமாக இருக்கேன். சரி, நீ இன்னும் அமெரிக்கால இருந்தா என்ன பண்ணியிருப்ப? நானா? நீ என்ன பண்ணுவ? நானா? டிவில போடுற எல்லா சீரியலும் தவறாம பாத்துருவேன். ஏய், அப்ப என்ன நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டியா? இல்ல, நான் அப்படி சொல்லல, உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணுவேன் மாமா, இருந்தாலும் சீரியல் பார்க்கணும்ல. சரி நீ சொல்லு, அங்க நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? என்ன மாமா சொல்லு. நானு உன்னை நினைச்சு கவிதை எழுதுவேன். கவிதையா? எங்க, ஒரு அழகான கவிதை சொல்லு பாப்போம். உன்னை விட ஒரு அழகான கவிதை இருக்க முடியுமா என்ன? விளையாட்டுதான். சரி, உங்ககிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? நான் ஃபாரின்க்கு ரிட்டர்ன் போல,
இங்கேயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இல்ல மாமா, நீ அங்க போ, அதான் நல்லா இருக்கும். ஹே, ஏன்டி அப்படி சொல்ற? எல்லாரும் என்கிட்ட வந்துட்டு உன் புருஷன் அமெரிக்கால வேலை செய்யறான் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு பெருமை. நானே எப்போ உன் கூட அமெரிக்காவுக்கு வரலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, நானே அங்க வெயில் மலைன்னு பார்க்காம அவன் குடுக்குற சோத்த தின்னுட்டு அவனுக்கு அடிமையா வேலை செஞ்சது போதும்னு இங்கே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நீ எப்படி பேசுற? நீ அங்க கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஏ, அங்க எனக்கு யாரடி தெரியும்? இங்க மட்டும் உனக்கு யார் தெரியும்? தமிழனுக்கு தமிழன் தான் சொந்தக்காரன். நம்ம ஊர்ல நம்ம வளர்ச்சியை காட்டுறதா கெத்து. இருந்தாலும் இத பார், உனக்கு புரியற மாதிரி சொல்றேன். நான் இங்கேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னு வையன், உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தைய பெற்று எடுத்துக்கலாம், புதுசாக ஒரு வீடு வாங்கி அங்கேயே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். புரியுதா? நீ சொல்றதும் கரெக்ட் தான் மாமா. இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே? இனிமே நான் தொழில் அதிபர் பொண்டாட்டி அப்படின்னு பெருமையா சொல்லிப்பேன். இந்த பொண்டாட்டிங்க பெருமை பித்துற வரைக்கும் புருஷங்களால பொழைக்கவே முடியாது. நான் மறுபடியும் ஃபாரினே போறேன்டா.